ஹாய் சிஎம்ஸ், வெல்கம் பேக். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக குடும்ப தலைவி மாதம் 1000 ரூபாய் திட்டத்தை பற்றி பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இந்த திட்டம் நிறைவேறுச்சுன்னா யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பிளானை பற்றி சொல்கிறது அத்தனையும் கன்ஃபார்ம்டு இன்ஃபர்மேஷன் கிடையாது, வெறும் தகவல்கள் தான். இந்த பிளானுக்கு நம்ம எலிஜிபிளாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரேஷன் கார்டோட கேட்டகரியை தெரிஞ்சுக்கணும். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் கேட்டகரி பிஹெச்ஹெச். பிஹெச்ஹெச் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு. பிஹெச்ஹெச் உள்ள குடும்ப அட்டை மொத்தம் தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 77 லேக்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்காங்க. இந்த கார்டு ஹோல்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப தலைவி மாதம் 1000 ரூபாய் திட்டம் அப்ளிகபிள் அண்ட் எலிஜிபிள். நாம் பார்க்க போகிற செகண்ட் கேட்டகரி பிஹெச்ஹெச்-ஏஏஒய், ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அனந்தயோதியா அன்ன யோஜனா அப்படிங்கிறது தான் இந்த கேட்டகரியோட பேர். பிஹெச்ஹெச்-ஏஒய் பிரிவில் உள்ள குடும்ப அட்டைகள் மொத்தம் தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 19 லேக்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கார்டு உங்ககிட்ட இருந்தாலும் நீங்களும் இந்த பிளானுக்கு எலிஜிபிள். நம்ம பார்க்க போகிற அடுத்த கேட்டகரி என்பிஹெச்ஹெச், நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு. என்பிஹெச்ஹெச் பிரிவில் உள்ள குடும்ப அட்டைகள் மொத்தம் தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 90 லேக்ஸ் இருக்காங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த கார்டு இருந்ததுன்னா நீங்களும் குடும்ப தலைவி மாதம் 1000 ரூபாய் திட்டத்துக்கு கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கீங்க. நாம் பார்க்க போகிற ஃபோர்த் கேட்டகரி என்பிஹெச்ஹெச்-எஸ், நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு சுகர் ரேஷன் கார்டு. இந்த பிரிவில் குடும்ப அட்டைகள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 10 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த அட்டை உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் இந்த குடும்ப தலைவி மாதம் 1000 ரூபாய் திட்டத்துக்கு எலிஜிபிள் கிடையாது. நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் கேட்டகரி என்பிஹெச்ஹெச்-என்சி, நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு நோ கமாடிட்டிஸ். இந்த கேட்டகரியில் உங்கள் ரேஷன் கார்டு இருந்ததுன்னா நீங்களும் குடும்ப தலைவி மாதம் 1000 ரூபாய் திட்டத்துக்கு எலிஜிபிள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க, வருமான வரி கட்டுறவங்க அதாவது டாக்ஸ் பேயர்ஸ், இவங்களெல்லாம் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள்னு தரம் பிரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் வாரிசு இல்லாதவர்களுக்கு இந்த குடும்ப தலைவி மாதம் 1000 ரூபாய் திட்டம் வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. டேட்ஸை பற்றி ஒரு கன்ஃபார்ம்டு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி மார்ச் 8 மகளிர் தினம் இல்லைன்னா பொங்கல் போது ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது ரெண்டு டேட்ஸு இப்போ வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்கிறாங்க. இது கன்ஃபார்ம்டு இன்ஃபர்மேஷன் கிடையாது. அதுவும் ரேஷன் கார்டு கேட்டகரி இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு கிடைக்காதுங்கிறதும் கன்ஃபார்ம்டு இன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ லேடிஸ், வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? முதல்ல உங்கள் ஸ்மார்ட் கார்டு எடுத்து பாருங்கள் இந்த பிளானுக்கு நம்ம எலிஜிபிளான. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ப்ளீஸ் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கார்ப்பரேட் மங்கை. தேங்க்யூ ஆல். சி யூ சிஎம்ஸ்.